ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், செவன் ஸ்டார் ஹோட்டல்னு நிறைய ஹோட்டல்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். மேகங்களுக்கு நடுவில் பறந்துட்டே சாப்பிட்லாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, பறக்கும் ஹோட்டலுக்கான மாடல் டிசைனை ஏமன் நாட்டை சேர்ந்த அறிவியல் தொடர்பாளரும் வீடியோ மேக்கருமாக இருக்கிற ஹசேம் அல்கைலிங்கிறவர் வீடியோவாக உருவாக்கியிருக்காரு. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பறக்கும் ஹோட்டலோட டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த பறக்கும் ஹோட்டலோட பேர் ஸ்கை க்ரூஸ். இந்த ஸ்கை க்ரூஸ் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர், அதாவது அணுசக்தியால் இயங்குகிற 20 என்ஜின்களை வச்சுருக்கிற பறக்கும் ஹோட்டல்னு சொல்லலாம். இந்த பறக்கும் ஹோட்டலில் மொத்தம் 5000 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியும்னா எவ்வளவு பெருசாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸ்கை க்ரூஸ் ஹோட்டல்னு சொல்லப்படுற பறக்கும் ஹோட்டலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகவே லக்ஸூரியஸான ரூம்ஸும் பொழுதுபோக்கு தளங்களாக இருக்கிற மால்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், தியேட்டர்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், ஜிம்ஸ் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குன்னு சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் த்ரில்லிங்கான விஷயங்களையும் த்ரில்லிங்கையும் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ஸ்கை க்ரூஸ் பறக்கும் ஹோட்டலோட வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கிற வசதிகளை பார்த்தாலே நிறைய பேர் மிரண்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஸ்கை க்ரூஸ் ஹோட்டலாக ஆப்ரேட் பண்ண போகிறது மனுஷங்களே இல்லை அப்படிங்கிறது தான். அப்புறம் யாரடா இந்த ஹோட்டலை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாக மட்டும்தான் இந்த ஸ்கை க்ரூஸ் ஹோட்டல் ஆப்ரேட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ஃப்ளைட்டில் பைலட்ஸ்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அது என்னென்னா, ஒரு டைம் இந்த ஃப்ளைட் பறக்க தொடங்கிருச்சு அப்படின்னா திரும்பவும் தரையிறங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்கை க்ரூஸ் ஃப்ளைட்டை டிசைன் பண்ண ஹசேம் அல்கைலிங்கிறவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயற்கையாக சுயமாக இயங்க போகிற இந்த விமானம்தான் ஃப்யூச்சர் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் ஒரு முறை பறக்க தொடங்கிருச்சுன்னா இந்த ஃப்ளைட்டு திரும்ப தரையிறங்காதுன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த ஸ்கை க்ரூஸ் ஹோட்டல்னு சொல்லப்படுற பறக்கும் ஹோட்டல் எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னு இன்னும் எந்த தகவலும் சொல்லலை. என்ன இருந்தாலும் டெக்னாலஜி இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த ஸ்கை க்ரூஸ் ஹோட்டலில் ட்ராவல் பண்ணும்போது உடல் சம்பந்தமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி அதிகமாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் மருத்துவ வசதிகளும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணும்போது எந்த பயமும் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்கை க்ரூஸ் ஹோட்டலோட முழு வீடியோவையும் பாருங்கள். நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் வினோத் மற்றும் வெங்கடேஷ்.